ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சேதுகுமரன் வழங்க கேட்கலாம். சேதுகுமரன் சொல்லுங்க, இன்னைக்கு மகாளய அமாவாசையை ஒட்டி ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வர்றாங்க, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ரம்யா. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உலக பிரசித்தி பெற்ற ராமநாதசாமி திருக்கோவிலில் ஆடி அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படும் மகாளி அமாவாசை இன்று நடைபெறுகிறது. இந்த அமாவாசைக்காக ஆயிரக்கணக்கில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்தனர். இவர்கள் முதற்கட்டமாக அக்னி தீர்த்த கடையில் தீர்த்தம் ஆடி மற்றும் வந்து கோயிலுக்குள்ள புண்ணிய தீர்த்தம் 22 தீர்த்தத்தை முடித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து விரும்பினர். பெரிய அமாவாசை என்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து அதிகாலையிலிருந்து மின்தடை ஏற்பட்டுள்ளதால் வந்து பொதுமக்கள் வந்து அவதிக்குள்ளானனர். மேலும் வந்து போதிய குடிநீர் வசதி, தங்குமிடம் வசதி மற்றும் கழிப்பிட வசதி வந்து கோயில் நிர்வாகம் செய்து கொடுக்கிறார்கள் வந்து வந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளானவர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சேதுகுமரன்.